நான் உங்கள் சுஜி இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இந்த பட்டாணியில் ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம் இதை வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைட் வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து பானிப்பூரி மசால் பூரி அந்த மாதிரியான சாட் ஐட்டத்துக்கும் சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நைட்டு பூரா ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா தா தாளித்து பொரிஞ்ச பிறகு பிரிஞ்சி இலையும் சேர்த்து போட்டுக்கலாம் பொறிஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வரட்டும் இந்த கிரேவிக்கு நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கேன் மூணு எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் பேஸ்ட்டாக ஒருவேளை தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் நாலு கூட எடுத்துக்கோங்க நல்லா ருசியாகவே இருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி விழுது பேஸ்ட் சேர்த்த பிறகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஹைஃப்ளேம்ல பண்ணுங்க நாம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேக வைக்கும்போது சேர்த்தாச்சு அதனால இப்ப சேர்க்க தேவையில்லை இந்த கிரேவி வந்து நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இதுக்கு அதிக மசாலா எதுவுமே தேவையில்லை ஆனால் பாருங்கள் அந்த ரோட்டுக்கடை ஸ்டைல்லையே ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஹைஃப்ளேம் கலந்து விட்டுக்குங்க நம்ம ஆல்ரெடி ஆறு விசில் விட்டதுனால நல்லாவே வெந்திருக்கும் பூ போல் அதனால் இது தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆன பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதில் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா நல்லா கலந்து விட்ட பிறகு நல்ல கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த கிரேவிக்கு புதினா தேவையில்லை கொத்தமல்லி மட்டும் போதும் இது கொதிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ அந்த கடை கரைச்ச கடலை மாவையும் இப்போ கிரேவியில் சேர்த்துக்குங்க கிரேவியில் சேர்த்த பிறகு கரண்டி விட்டு நல்லா கிளறி விடுங்க ஏன்னா கட்டித்தட்ட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு பார்த்து சரி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும் இந்த மசாலாவை நான் இன்றைக்கி லேயர் சப்பாத்தியோட லஞ்சுக்கு வச்சு அனுப்பியிருக்கேன் அதே பட்டாணி மசாலாவை இப்போ பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் அதனால் அதே மசாலாவை வச்சு நான் இப்போது மசாலா பூரி சாட்டும் செஞ்சுட்டேன் இந்த சாட் மசாலா ரெசிப்பியை நான் தனியாக ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க